எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் லக் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டிலிருந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுற மிஸ்டர் சாலமன் ஃப்ரான்சிஸ்ன்ற சாரு நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாலே இங்கே வந்து இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் எடுத்துகிட்டு போனார். ஆக்சுவலாக அவரும் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான். 1 வீக் கழித்து வரேன்னு சொல்லிட்டு போனார். அதே போல் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது காயின் பிளாக் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட காயின் பிளாக்கு 2.5 அடி தான் இருந்தது. அவங்களுக்கு தேவையானது ஃப்ளோரிங்க்கு 3 அடி 3.5 அடி தேவைன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக நம்ம நண்பருடைய கம்பெனிக்கு நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான படிக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு மெட்டீரியலையும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி சுத்தமாக தொடச்சி பார்த்து எடுத்தால் மட்டும்தான் சின்ன சின்ன கிராக்கர்ஸு ஹேர் கிராக்கர்ஸ் எது இருந்தாலும் ஒரு வெளிப்படையாக தெரியும். அப்படியே நம்ம துடைக்காமல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸில் டெஸ்ட்டு உட்காந்துருந்தால் தெரியாது, ரெண்டும் ஈவனாக இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு கலையும் தொடச்சி பார்த்து எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கு, நல்லா ஹார்டஸ்ட் மெட்டீரியல்லு. சார் ஆக்சுவலாக அங்கேருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் கிளம்பார், எனக்கு பிளாக் ஷேடோவில் எனக்கு தான் வேணும், அது காயின் பிளாக்காக இருக்கட்டும் இல்லை ஃபிஷ் பிளாக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்க. இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நம்மளுடைய நண்பர்கிட்ட நான் ரெஃபர் பண்ணதுனால அவங்களே வந்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கிட்டாங்க. இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் அவங்களுக்கு தேவைப்பட்டது, அதையும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சார் ஒரு ரிவ்யூ தர்றாரு, வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் சலமன் ஃப்ரான்சிஸ். நாங்கள் வத்தலகுண்டிலேருந்து வரோம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 1 வீக் முன்னாடி அப்பா இந்த மசாலான்ற கிரானைட் ஸ்டோருக்கு வந்தாங்க, ஷாப்புக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஒரு ரஃபிக்குன்றவரை மீட் பண்ணார். அவர் மூலமா கிரானைட் எல்லாமே செக் பண்ணார், ரேட் எல்லாம் பார்த்தாரு. அப்பாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, என் வந்து சொன்னார் சரி ஓகே வந்து பார்ப்போமே அப்படின்ட்டு. நானே ஃபேமிலியோடு வந்தோம், வந்து நாங்களும் ரஃபிக் சாரை மீட் பண்ணோம், கல்லை பார்த்தோம், அவரோட கடையிலையும் பார்த்தோம். அவர் போக அவரோட ஃப்ரெண்டோட கடைக்கு கூப்பிட்டு போய் பார்த்தா காமிச்சாரு, பார்த்தோம். நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, நல்ல ரீசனபுளாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பர்சேஸ் பண்ணோம். அப்புறம் அவரோட கடையிலையும் பர்சேஸ் பண்ணி நாங்கள் இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சந்தோஷமாக நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 40 ரூபா 45 ரூபா 50 ரூபா ரேஞ்சில் கட் சைஸில் ஸ்லாப்ஸ் இருக்குது. அது ஒரு ஃபினிஷிங்கு 1 சைடு மட்டும்தான் இருக்கும், 1 சைடு ஃபினிஷிங் வந்துட்டு நம்ம தான் கட் பண்ணி ஸ்கொயராக போட்டு லேயிங் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா பெரிய கல்லில் 2 கட் ஆகிற கல். இது ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 அடி இருக்கும், லென்த்து பார்த்திங்கன்னா 4 அடி 5 அடி அந்த மாதிரி இருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசனபிள் ரேட் தான் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு 10 அடி கல் தான் வேணும், எனக்கு கம்மி ரேட்டில் வேணுனாக்கா 60 ரூபாயிலேருந்து இருக்குது நம்மக்கிட்ட. 60 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரையும் நம்மக்கிட்ட கிரானைட்ஸ் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் லேயிங் பண்ணுறதுக்கு ஆள் வேணுன்னா நாங்கள் இங்கேருந்து ரெஃபர் பண்ணுறோம். அவர் சைட்டுக்கு டைரெக்டாக வருவார், பார்த்துட்டு அவர் கொட்டேஷன் தருவார். ஓகே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனாக்கா நீங்கள் அங்கேயே எக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நீட்டாக வேலை செஞ்சு கொடுப்பாரு. இது வரையும் நாங்கள் கொடுத்த இடத்துல எங்கேயுமே ரிமார்க் இல்லாமல் நல்லபடியாக வேலை போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவர் ஹிந்திக்காரர் கிடையாது, தமிழ்காரங்க தான், நல்லா சுத்தமாக வேலை செய்வாங்க. ரிமார்க் இல்லாத இது வரையும் நல்லா வேலை செஞ்சுட்டுனால நான் அவங்கள ரெஃபர் பண்ணுறோம். உங்களுடைய சந்தேகங்கள் வேறு எது இருந்தாலும் தயவு செஞ்சு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபோட்டோஸு மற்றும் வேறு எதனா சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கேளுங்கள். ஒரு தெளிவான விளக்கத்தை கண்டிப்பாக நான் தருவேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ப்ளீஸ் கால் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் சொன்ன 40 ரூபா 45 ரூபா 50 ரூபா அந்த கட் சைஸுடைய ஃபோட்டோஸ் வீடியோ என்னக்கா இதுக்கு முன்னால் நான் போட்டிருக்க வீடியோவில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இதில் நான் மென்ஷன் பண்ணல அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ். உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.